Ellarku namaskaram. We welcome Dr. Sita Lakshmi and her accompanying artists Ananta Padmanabha on the violin and Kalakal Srinivas on the mridangam, and her student Bhuvana Bharathi. Welcome to all of you. We look forward to a wonderful morning. In the Tarava RR Sabhaoda second year of lecture demonstration. போன வருஷம் ஒரு எட்டு நாள் பண்ணினோம், எட்டோ பத்து நாளோ பண்ணினோம். இட் வாஸ் அ கிரேட் சக்ஸஸ். பட் இட் வாஸ் கிளாஷிங் வித் தி மியூசிக் சீசன் மார்னிங் லெக்சர் டெமன்ஸ்ட்ரேஷனுங்கிறதுனால இந்த தடவை கொஞ்சம் முன்னாடி அது ஆரம்பித்து முடிச்சுடலாம் அப்படிங்கிற இதில் தான் நாங்கள் கொஞ்சம் முன்னாடி ஆரம்பித்தோம். ஐ ஹோப் வி ஹாவ் அ பிகர் டர்ன் அவுட் அ லிட்டில் லேட்டர். இட்ஸ் அ ஒர்க்கிங் டே. ஸோ பட் எனி கேஸ் ஆர்ஆர் சபா இஸ் வெரி ப்ரவுட் டு ஹாவ் யூ. தேங்க் யூ மேடம். அண்ட் திஸ் வில் பி அ பார்ட் ஆஃப் அவர் வெரி ட்ரெஷர்ட் கலெக்ஷன். And we will archive what you say, and we hope ningnu nariya engalukaga pannanum. And I'm sure Dr. Sita Lakshmi is a treasure of knowledge. She is the daughter of the very highly renowned and acclaimed Kalakad Ramnarayan Iyer, and her mother is sitting in front of us. Namaskaram mami. Thirupugalngara topic eduthe engalukaga pesuradhe, it's a very divine thing for us. Thank you. So we pray to Lord Murugan and Arunagirinathar, and we'll start. Thank you, madam. Ellarkum namaskaram. Inniki Thirupugal Isai Payil Shadaksharam, adha inniki thalaippu indha lecture demonstration ku. Isai Payil Shadaksharam. Poduvave இறைவனோட புகழை பாடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் கீர்த்தின்னு பேர். அவனோட கீர்த்தி என்னன்னு சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது ஒருத்தரோட புகழை பற்றி நம்ம பாடணும் அப்படின்னா, அதுவும் இறைவனோட புகழ், முருகப்பெருமானோட புகழ். அதனால தான் திருப்புகழ் எப்போதுமே ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கிறத திருன்னு ஒன்றை சேர்த்துப்போம் முன்னாடியே. அந்த மாதிரி திருப்புகழ், இறைவனோட புகழை பாடுறது திருப்புகழ். இப்போ இந்த திருப்புகழ் பாடுறதுக்கு இந்த மாதிரி திருப்புகழ் பாடணும் அப்படின்னு அருணகிரிக்கு நம்ம அவருக்கு எப்படி இப்படி ஒரு இது தோணித்து, அதுவும் இசைப்பயில் ஷடாட்சரம் ஆறு எழுத்து மந்திரத்தை பாடுறத எப்படி நம்ம பாடணும் அப்படிங்கிறத திருப்புகழில் நமக்கு அவரோடது நிறைய அவரோட பாடல்களோட இது வந்து வகுப்பு அது இதுன்னு பாடியிருக்கார். இப்போ இதுக்கு எங்கேருந்து ஆதாரம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முதல்ல கிடைக்கிறது பக்தி அப்படிங்கிறத. இசையாக இசையில் பக்தியோடு பாடக்கூடிய பனுவல்களை பாடல்களை பாடி கொடுத்துருக்கிற அருளாளர்கள் ரொம்ப தொன்று தொட்டு இருந்திருக்கா. அப்படி பார்க்கும்போது இஃப் இட் ட்ரேஸ் தி ஆரிஜின் அப்படின்னு பார்த்தா, நமக்கு முதல்ல தொல்காப்பியம்ன்றது ஒரு பெரிய இலக்கண நூல். அது வந்து தமிழுக்கு இலக்கண நூல், ஆனால் இசைக்கும் அது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அப்போ அந்த தொல்காப்பியத்தில் வண்ணத்தை பற்றி சொல்லுவான். பாட்டு அப்படின்னு வரும்போது நாடக வழக்கிலும் பாடல் நாடக வழக்கிலும் உலகியல் வழக்கிலும் பாடல் சான்ற நெறி கலியே பரிபாட்டு அப்படின்னே அதில் ஒன்று இருக்கும். சங்க இலக்கியங்கள் பத்து பாட்டு எட்டு தொகை அப்படின்னு இருக்கிறதுல ரொம்ப இசை செறிவோடு இருக்கிறது பரிபாடலும் கலிப்பாட்டும் அப்படின்னு ஒரு அதில் ஒரு நூற்பா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கலிப்பாக்கு என்னென்னலாம் அங்கம் அப்படின்னு பார்த்தா எழுத்து சீர் அசை தலை தொடையின்லாம் இருக்கும். அப்போ இது மாதிரி எடுத்து பார்க்கும்போது அருணகிரிநாத பெருமான் பாடியிருப்பார். எப்படின்னா அமிர்த கவி தொடைப்பாட தொடைன்ற அந்த இதையே கொடுத்துருப்பார். அமிர்த கவி தொடைப்பாட அடிமை எனக்கு அருள்வாயே அப்படின்னு பாடியிருப்பார். அப்போது எந்த மாதிரி தொடை பாடணும், தொடைன்றது ஒரு இது. இப்போ வாரம் கூடை திரள் இந்த மாதிரியான வாரம் பாடுறதுல நமக்கு தேவாரம்ன்றது கிடைக்கிறது. அப்போது இந்த தொடைன்ற அந்த அந்த மெட்ரிக்கல் சாகித்யத்தை பாடுறதுக்கு
நமக்கு அருணகிரிநாதர் கேட்குறார். எப்படி கேட்குறான்னா, பூமி அதனில் பிரபுவான புகழியில் வித்தகன் போல அமிர்த கவித்தொடை பாட அடிமை எனக்கு அருள்வாயன்னு. புகழி வித்தகன் எனக்கு ஞான சம்பந்தன் மாதிரி எனக்கு நீ பாடுறதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். இது ஒரு அப்போ அப்படின்னா என்ன இது அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆதிசங்கர பகவத் பாதா அவர் என்ன சொல்கிறார், தவஸ்தன்யம் அந்நிய தரணிதர கன்னிய ஹிருதயத்தக வயப்பாராவாரகன்னு அந்த பாட்டு போகிறது. அதில் என்னென்ன, உன்னோட திருமுனைப்பால் குடித்த ஞானசம்பந்த பெருமான் இப்படி ஒரு பாட்டு பாடியிருக்கார் அப்படின்னு, கவீனாம் பிரௌடானாம் அஜனி கமனிய கவர்த்தக அப்படின்னு பாடியிருப்பார். அப்போது அந்த கவியை போல் எனக்கு பாடுறதுக்கு நீ அனுகிரகம் பண்ணுன்னு இவரும் கேட்குறார். யார், ஆதிசங்கர பெருமானும். இப்போ ஒன்று மாத்திரம் நமக்கு என்ன தெரியறது, பெரிய அருளாளர்கள் அப்படின்னு வரும்போது ஒரே ஒரு பரம்பொருளை எப்படி எப்படிலாம் அவளுக்கு மனசில் தோன்றதோ அப்படி பாடி அதை வந்து நம்மளையும் அனுபவிக்கும்படியான ஒரு பெரிய குரு பரம்பரையே நமக்கு கொண்டு வந்து காமிச்சிருக்கா. அப்படி பார்க்கும்போது தொல்காப்பியத்தில் வாரம் அப்படின்னு இருக்குது, இன்னொன்று வண்ணம்னு பற்றி சொல்கிறது. வண்ணம்னால் நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம், இந்த வண்ணம், வண்ணம்னால் இப்படி இந்த வழக்கில் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது. ஆனால் வண்ணம்க்கு கலர்னு இருக்குது. இப்படி வரிசையாக நீங்கள் வண்ணத்துக்கே நீங்கள் எக்கச்சக்கமாக சொல்லின்னு போகலாம். ஆக்சுவலாக நான் எடுத்துன்னு வந்தேன், ஆனால் அது பேசினானே வெறும் பேச்சோட போயிடும். அதனால் அதை வந்து நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பண்ணி காமிக்கணும். எப்படி இந்த வண்ணம்ன்றது 20 வகையான வண்ணம். அந்த வண்ணத்தை பற்றி சொல்லும்போது பா வண்ணம், தா வண்ணம், ஒழுகு வண்ணம் அப்படின்லாம் சொல்லி பாடும்போது, இப்போ நாங்கள் இந்த செலக்டிவ் சாங்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த சாங்ஸில் எப்படிலாம் அதை அனுபவிச்சிருக்கார். இப்போ தொல்காப்பியர் யார் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தொல்காப்பியர் வந்து ஒரு பெரிய ஒரு கிரியேட்டர்ஸோட அது அவர் வந்து இஸ் அ ட்ரெஷர் ட்ரோவ். அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு தொல்காப்பியம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் இவர் யாரோட சிஷ்யர் அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து முத்தமிழ் அப்படின்னு சொன்னாலே என்ன, முத்தமிழ் அடைவீனை முற்பட கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே அப்படின்னு பாடுறார். எங்கள் முதல் பாட்டாக எல்லோரும் நம்ம சாதாரணமாக பாடக்கூடிய கைத்தலை நிறைகணியை எடுத்துன்னு இருக்கு. இந்த இன்றைக்கி இருக்கிற இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் என்னென்ன, திருப்பியும் இந்த ஷடாட்சரம் அப்படின்ற அந்த ஷடாட்சரத்தை எப்படி எப்படிலாம் அனுபவிச்சிருக்கா, இந்த ஆறெழுத்து மந்திரத்தை ஒரு ஒரு பாட்டிலையும் எப்படி அனுபவிச்சிருக்கா. இப்போ இவர் இப்படி அனுபவிக்கணும்னா இவருக்கு முன்னாடி இருந்தவா எப்படி அனுபவிச்சிருப்பா. ஏன்னா அவர் பாடும்போது முதல் பாட்டு, ஞானசம்பந்தர் பாடுற முதல் பாட்டிலேயே எப்படி பாடுறாருன்னா, தோடுடைய சிவையன்னு ஆரம்பிக்கிறார். அதில் வந்து அருமறைய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய திருநெறிய தமிழ் வல்லவர், திருநெறிய தமிழ், வெறும் தமிழ்கள் இல்லை, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. அவளுக்கு இந்த ஜென்மம் இல்லை முன் ஜென்மம் இல்லை எல்லா பாப்பங்களும் அவளுக்கு போய் ரொம்ப சௌக்கியமாக இருப்பாள். அதுதானே நம்ம வந்து வேண்டிக்கிறதே, அதுக்கு தானே நம்ம இத்தனை புகழை பாடுறோம், நம்மளை வந்து காப்பாற்று பவசாகரத்துலேன்னு காப்பாற்று. அப்போது அந்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே, திருநெறிய தமிழ் அவர் பாடியிருக்கார், அதை அப்படியே இவரும் பாடுறார். அப்போது எப்படி சொல்கிறார், இந்த தொல்காப்பியரோட சிஷ்யராக இருக்கு, அகஸ்தியரோட சிஷ்யர் வந்து தொல்காப்பியர், அகஸ்தியர் வந்து தமிழுக்கு கடவுள்னு சொல்லுவோம். முருகப்பெருமான் எப்படி தமிழ் கடவுளோ, தமிழ் இலக்கணத்துக்கு அகத்தியர், அகத்தியம் பஞ்சபாரதியம்னா அவரோட ஒர்க் இருக்குது. அப்படி நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பாடுறோமே ஸ்ரீசக்கர ராஜ சிம்மாசனேஸ்வரி அந்த மாதிரி இருக்கிற பாடலாம், அது வேண்ட பிரபோ கணபத்தே இந்த மாதிரியான பாடல்களை பாடும்போது இது வந்து அகத்தியரோட பாடல் அப்படின்னு நம்ம சொல்லி பாடுறோம். அப்போது அந்த அகத்தியர் வந்து யாரோட சிஷ்யர்னு பார்த்தா தொல்காப்பியரோட சிஷ்யர். அப்போது ஃபஸ்ட்டு சாங்கிலேயே இவர் என்ன சொல்கிறார், முத்தமிழ் கைத்தலை நிறைகணி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி அப்படின்னு சொல்கிறார். அதிலேயே என்ன சொன்னால், முத்தமிழ் அடைவினை முற்பட கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே அப்படின்னு சொல்லிட்டு, அதிலேயே கூட இன்னொரு ஒரு என்னென்ன, அம்பாளோட குழந்த முருகன் சக்தி வேல் வாங்கிட்டவர். அப்போது அச்சிறு முருகனே அக்கண மணமருள் பெருமாளேன்னு பாடுறார். அங்கே என்னென்ன, அக்குறமகளுடன் அச்சிறு முருகனே அக்கண மணமருள் பெருமாளே. இது நமக்கு வந்து தனத்தான இதுதான் வந்து அதனோட சந்தனம், கைத்தலை நெருகணி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி இப்படி தான் இருக்குது. இதை வந்து ஒரு நம்ம பாடும்போது அதில் என்னென்னலாம் நியூயான்சஸை கொடுத்து அதை எப்படிலாம் அதுக்கு
எட்டு சாதாரணமாக நம்ம அக்ஷரம் அப்படின்னு சொன்னாக்கா நான் வந்து உங்களுக்கு வண்ணம்லேருந்து ஆரம்பித்தாலும் வண்ணத்தை பற்றி ரொம்ப இதுவாக சொல்லி இந்த 20 வண்ணங்களில் தொல்காப்பியர் எப்படி இதை கையாண்டிருக்கார், இந்த 20 வண்ணங்களை அவர் சொல்லியிருக்கிற வண்ணத்தை வண்ணம் வண்ணகம் உருவு இதெல்லாம் வரும். இந்த இந்த வண்ணங்களை அருணகிரிநாத பெருமான் தன்னோட திருப்புகளில் எப்படிலாம் அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல நமக்கு முழு முதல் நூலாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம் இருக்குது. இலக்கணம் இசைக்கும் இலக்கணம், ஏன்னாக்க அளவிறந்து உயிர்த்தலும் ஒற்றிசை நீடலும் உளையன மொழிப இசையோடு சிவனிய நரம்பின் மறைய என்பனார் போலவர். இசையோடு சிவனிய நரம்பின் மறைன்றது தான் நமக்கு முக்கியம், அது வந்து இலக்கண நூல். ஆனால் இசையோடு சிவனிய நரம்பு, நரம்புன்றது நரம்பு இசைன்றது வரும்போது நமக்கு வந்து இட்ஸ் அ மியூசிக்கல் ஒர்க்குன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அதில் இருக்கிற முக்கியமாக இருக்கக்கூடிய வேர்சஸை நம்ம எடுத்துப்போம், நூற்பா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஒரு இதுலேயும் அதுக்கு நமக்கு இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இசைக்குரிய இலக்கணங்களும் அதில் இருக்குது. எப்படி வந்து கூத்தர் பாணர்லாம் எப்படி இதை பாடினா எப்படி அனுபவிச்சான்லாம் இருக்குது. இப்போது அந்த வழியிலேயே முதல்ல விருத்தம் பாடுறது என்ன, இவரோடத்தில் வந்து வகுப்பு இருக்குது, அதே மாதிரி விருத்த வகையில் வந்து அலங்காரம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய பா வகைகள்லேயே நிறைய அருணகிரிநாத பெருமான் பாடியிருக்கார். அப்படி இருக்கும்போது அதை நம்ம பாடும்போது அதை எப்படிலாம் அனுபவித்து பாடணும், எப்படி அந்த ஷடாட்சரம் ஆறெழுத்து மந்திரத்தை எப்படி நம்ம மனசுக்குள்ளே நிறுத்திக்கணும் அப்படிங்கிறத தான் இன்னித்து இந்த அரங்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எங்களுக்கு இந்த பெரிய வாய்ப்பு அளித்து இந்த இந்த அளவுக்கு இன்றைக்கி இன்றைக்கி பஞ்சமி அம்பாளுக்கு உகந்த நாள், அம்பாளோட குழந்தையாக இருக்கிறத அவர் அப்படி வளர்ந்து வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து இன்றைக்கி இது ஆரம்பிச்சிடும், சஷ்டி ஆரம்பிச்சிடும். முருகனுக்கு உகந்த நாளாக ஆறுத்தினால இந்த வளர்ச்சி அம்மாவை நினச்சி குழந்தை என்ன முதல்ல ஆரம்பிக்கும் போதே கைத்தலை நேரகணி அப்பமோடவள் பறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உழைத்து அந்த உதில கூட அம்மாவை சொல்லி தான் வருது இந்த இதில் இந்த பாட்டில் பின்னாடி என்ன மீனிங்லாம் நாங்கள் உள்ளே போகல, அப்படி போனோன்னா ரொம்ப டைம் ஆகிடும். இதில் நம்ம சொல்லணும்னு நினச்சிட்டுருக்கிற சில விஷயங்கள் இதில் என்னென்ன, முதல்ல திஷ்ரம், அப்புறம் ஆக்சுவலாக ஆரம்ப பாட்டு ஆரம்பிக்கிறது எல்லாரும் மாதிரியே கைத்தலை நேரகணி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணின்னு பாட ஆரம்பிப்போம். இது இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும், இது திருப்புகழ் அப்படின்னு இருக்கிறதுனால இவரே சொல்லியிருக்கார், அருணகிரி பெருமானே என்ன சொல்லியிருக்கார், பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் உக்ர துரகமும் மீ பா அப்படின்ற அந்த பாடலில் அவர் குறிப்பிட்டது என்னென்ன, செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பேன எனக்கு அருள்கை மறவேனே, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கியே, உயர் திருப்புகழ் வெறும்னு இல்லை செய்ப்பதியும் வைத்து நம்ம என்ன பண்ணோம், பதிகள் தோறும் போய் பாடினான். யார் இந்த அருளாளர்கள், ஒரு ஒரு கோவில்லையும் இவரோட தேவாரமாக இருக்கட்டும் இந்த திருவாச்சகமாக இருக்கட்டும் கோவில் கோவிலாக போய் சுவாமி தரிசனம் பண்ணி அந்த தரிசனத்தில் அதில் அவ்வாளும் தெளிச்சு நம்மளையும் அந்த பாட்டை பாடும்போது அந்த அந்த மூர்த்தியே நமக்கு கண்ணு முன்ன நிற்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டா பாட்டுக்குள்ளே இருக்கிற மீனிங்கை. அப்படி பார்க்கும்போது இவர் சொல்கிறார், செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பேனே எனக்கு அருள்கை மறவேனே, நீ எனக்கு சொல்லியிருக்கிய இப்படி பாடுன்னு அதை நான் மறக்க மாட்டேனே, ஏன்னா பாடும் பணியே பணியாய் அருள்வாயின் பாடியிருக்க, நான் உனக்கு பாடுறது மாத்திரம்தான் எனக்கு பணியாக இருக்கும், ஆடும் பறிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். அப்போது பாடுறதுன்றது சாதாரணம் கிடையாது, அந்த அந்த உணர்வோட எப்படிலாம் பாடியிருப்பார் இதை வந்து சாதாரணமாக ஒரு குழந்தையும் பாடலாம். குழந்தையும் வந்து திருப்புகள் வந்து பாடினா அதை கேட்குறதுக்கு நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, சின்ன குழந்தையாக இருந்தாலும் அதை மனனம் பண்ணி பாடும்போது அந்த அந்த அழகு அது ஒரு பெரிய விஷயம். கொஞ்சம் தெரிஞ்சவா மியூசிக் தெரிஞ்சவா இல்லை வழிபாடு அப்படின்றத மாத்திரம் நினச்சிட்டு இருக்கிறவா அவா பாராயணம் பண்ணுறது அது ஒரு விதமாக இருக்கும், மியூசிக் தெரிஞ்சவா மியூசிக்கில் அதை பார்க்குறது ஒரு விதம், ரித்மிக் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கேன் இந்த இந்த இதுவே இந்த சந்தமத்தோடு இருக்கு இல்லையா, ஏன்னா இவருக்கு பேரே சந்த பாவல பெருமான். இவருக்கு ஞானசம்பந்தருக்கு என்னன்னாக்க அவர் வந்து பாட்டுக்கே உள்ள அந்த தாளங்களுக்கே இவரை சந்த பாவல பெருமான்னு சொன்னால் அவருக்கு வந்து வேந்தனவர் தாள வேந்தனவர் தாள வேந்தனால அவரோட பாட்டில் ஒரு ஈர்ப்பு இவருக்கு இருந்ததுனால மெயினாக அதை தான் அவர் ஒரு ஒரு இடத்துலையும் சொல்லிட்டுருக்கார், இந்த இந்த தனக்கு வந்து நீ அவனுக்கு அனுகிரகம் பண்ணினியே
குட்டி குழந்தையாக இருக்கிற அந்த ஞானசம்பந்தனுக்கு என்ன பண்ணி ஒரு 3 வயசு குழந்தையால் இவ்வளோ சந்தங்களோடு பாட முடியறது அங்கே வந்து கட்டளைன்ற பேரில் இருக்கும். இப்போ அதுதான் உங்களுக்கு அந்த அந்த வளர்ச்சி சொல்ல வண்ணம்னு இருந்தது, வண்ணம்னு இருந்தது கட்டளைனாயி, கட்டளை வந்து இவரோட பீரியடில் சந்தம் அப்படின்ற பேரில் வந்திருக்கு. ஸோ இந்த வளர்ச்சியில் நம்ம இந்த சந்தத்தில் பார்க்கும்போது இவர் எப்படி பாடுறார், அவருக்கு பாடிய அவருக்கு அமிர்தகவி தொடையாக பாடினில்ல, அவருக்கு அனுகிரகம் பண்ணல, அந்த மாதிரி எனக்கும் அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டிருக்கார். அதே மாதிரி இவருக்கும் எப்படிலாம் பாடி அதை அனுபவிச்சிருக்கார். அப்போது ஒரு ஒரு பர்கஷனிஸ்ட் அதை பார்க்கும்போது அதை எந்த விதமாக வாப்பாப்பா நம்ம பார்க்குறது இப்படி பார்க்குறோம். அதே இன்னொருத்தர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லும்போது இப்போல்லாம் நமக்கு வந்து ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா இல்லை, அந்த மாதிரி இந்த ஹியூமன் பாடியில் அந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டுக்கு அவள் பார்க்கும்போது அதில் உள்ளே இருக்கிற நுணுக்கம் என்னன்னு அவளுக்கு அது தெரியறது இல்லையா. அப்போ அப்படி பார்க்கும்போது அந்த இந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இந்த அந்த காம்போசிஷனோட அந்த இது இருக்குது இல்லையா, அதை பார்க்கும்போது அந்த நியூயான்சஸ் இசையில் இசையோடு நம்ம வந்து அதை இசைக்கு உண்டான அந்த தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதரோட பாட்டில் இருக்கா மாதிரி இந்த முடுகு வண்ணம் அப்படிங்கிறது வந்து முடுகுன்றது அதுவும் ஒரு வண்ணத்தில் ஒன்று. அது வந்து இந்த செகண்ட் காலம் மதிம காலமாக பாடுறத வந்து முடுகுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த பேட்டர்னில் தீட்சிதரை ஃபாலோ பண்ணியும் அதே சங்கத்தியோட ப்ரோக்ரெஷன்ஸ் இருக்குல்ல, அப்படி பார்க்கும்போது தியாகராஜரோட அந்த ஸ்டைலையும் போட்டு இப்படிலாம் அந்த காம்பினேஷன் ஆஃப் அண்ட் அம்மாவுக்கு இல்லாட்டா ஒரு ஒரு விஷயத்தை ரொம்ப சொல்லும்போது அந்த வாத்சல்ய பாவன்றது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வாத்சல்ய பாவத்துக்கு ஷாமா சாஸ்திரியோட அந்த ஸ்டைலையும் எடுத்துட்டு, ஏன்னா இப்போ அந்த ஷடாட்சரத்தை பற்றி சொல்லும்போது இன்னும் என்னென்னலாம் சொல்லி நம்ம அனுபவிக்கலாம், அவரை எப்படிலாம் சொல்லி அழுதால் பெறலாம் அவன் அருளை, அப்போது எப்படிலாம் நம்ம பாடி அதை நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த 3 பேரோட ஸ்டைலையும் மனசில் வச்சுட்டு பாட்டு அந்த ஒரு ஒரு செலக்டிவாக சாங்ஸ் எடுத்திருக்கு. அதே மாதிரி அதில் இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, இப்போ சந்தம் அந்த சந்தத்தை வந்து எப்படிலாம் நம்ம போட்டு பண்ணினா இவாளோட ஸ்டைலில் இந்த மும்மூர்த்திகளோட ஸ்டைலில் அதை கொண்டு வந்து அதை இதோட காயன் பண்ணி எப்போதுமே திருப்புகழுங்கிறது முழுக்க பாட வேண்டியது. இன்ஃபேக்ட் நான் வந்து முதல்ல நினச்சிட்டேன் பவர் பாயிண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணிடலான்னு, இது வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அவரோட அந்த இந்த பாட்டிலேயே அவர் கொடுக்குறார் என்னென்ன இந்த அமிர்தகா போ முதல்ல தொடைப்பாடன்னு சொல்லி விட்டார். இங்கே இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறேன், செய்ப்பதியும் வைத்துவர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பேனே எனக்கு அருள்கை மறவேணும், விருப்பமோடு சொல்லணும். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 லைன் இப்போ கதா காலக்ஷேபத்தில் சொல்கிற மாதிரியோ ஒரு 2 லைன் மாத்திரம் சொல்லிவிட்டு அப்புறம் அதுதான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அப்படி இருக்க முடியாது. டெமான்ஸ்ட்ரேஷன்றது அப்படி தான் இருக்கணும், ஆனால் இந்த விஷயத்தில் இருக்க முடியாது. அதனால தான் நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு ப்ராப்பராக சீட்டடாக பக்காவாக உட்காந்துருந்து அப்போ தான் நீங்கள் இதை அனுபவிக்க முடியும். இப்போ நான் ஒரு பாட்டை நான் சொல்லிவிட்டு அந்த பாட்டில் இருக்கிற இப்போ முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா இதெல்லாம் இருக்குது. இதை எப்படி வந்து டெக்னிக்கலாக ஆஸ் அ மியூசிஷியன்ஸாக இப்போ இப்போ வித்வாம்சினிகள்லாம் எதிர்க்கா இருக்கா அவளோட அந்த ஒரு பார்வைக்கு எங்களுக்கு வந்து அது அது எப்படி இருக்குது அந்த ப்ரெசன்டேஷன்றதை நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் லேர்னட் ஸ்காலர்ஸ் இருக்கும்போது நம்மளோட இதை வந்து ஐ எம் ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான். ஸோ இந்த இதில் அப்படி பார்க்கும்போது அது வந்து ஒரு நடை, அடுத்த ஸ்டன்ஸாக இன்னொரு நடை, அப்படி வந்து ஒரு ஒரு திருப்புகழிலேயே எப்படிலாம் இதை நீங்கள் பண்ணலாம். சாதாரணமாக கைத்தலை நெருகணி அப்பமோடவல் பறி அப்படியும் பாடலாம், ஆனால் அதை வந்து இந்த மாதிரியும் பாடலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்று. எப்படின்னா வெறும் 8 அக்ஷரம் இருக்கிற ஒரு சாதாரணமாக இருக்கிற 8 அக்ஷரம் இருக்கிற விஷயத்தையே 3-5 பண்ணலாம், அதே மாதிரி 4-4 பிரித்து பாடலாம். அதை வந்து நீங்கள் இதை அனுபவிச்சுக்கோங்க, அப்புறமா அதில் வந்து எனக்கு நீங்கள் உங்களோட வியூஸை சொல்லிவிடுங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க் பண்ணி இந்த அரங்க ஆரம்பிக்கிறேன். கைத்தலை நிறை கனி அப்பமோடவல் போரி கப்பிய கரி மூகன் மோடவல் போரி க
மதியமும் வைத்திடும் அரண்மகள் மற்றொரு திரட்டுய மதயானை மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகள் மற்றொரு திரட்டுய மதயானை மத்தட வைரனை முத்தமி புதல்வனை மட்டவள் மலர் கொடு படிதேனே மத்தள வைரனை முத்தமி புதல்வனை மட்டவள் மலர் கொடு படிவேனே முத்தமிழ் அடைவினை முற்பாடு கிரிதனில் முற்பாட எழுதி போனே முத்தமிழ் அடைவினை முற்பாடு கிரிதனில் முற்பாட எழுதி முதல் போனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைதாதம் அச்சது பொடி செய்த அதிதீரா முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைதாதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படை வயிறனை புத்தமி புதல்வனை மட்டவள் மலர் கொடு பணிவேனே மட்டவள் மலர் கொடு பணிவேனே மட்டவள் மலர் கொடு பணிவேனே மட்டவள் மலர் கொடு பணிவேனே இதுல திஸ்ரம் முத்தமிழ் அடைவினை முற்பாடு கிரிதனில் இது வரும்போது தக்க தக்கிட்ட 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 தா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி முதல்ல திஸ்ரம் அதுக்கப்புறம் இது கண்டம் அப்புறம் சதுஷ்ரம் திருப்பியும் வந்து அப்படியே ரிவர்ஸில் மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே தக்கிட்ட 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 தா மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே தக தக்கிட்ட தக தக்கிட்ட தக தக்கிட்ட தா அப்படின்னு என்னென்ன இது இதே மாதிரியான ஒரு செட்டிங் வந்து நம்ம ஞானசம்பந்தரோட இதில் பார்க்கலாம். அவரோடதுல வந்து திருத்தாள ஜதின்னு ஒன்று இருக்குது. அந்த திருத்தாள ஜதியில் எப்படின்னா பாட்டோட ஆரம்பம் வந்தத்தால் வந்தெப்பால் பயின்று நின்ற உம்பர்கள் வந்தத்தால் வந்தெப்பால் பயின்று நின்ற உம்பர்கள் வந்தத்தால் வந்தெப்பால் பயின்று நின்ற உம்பர்கள் இப்படி போகும். ஒரே லைனை நீங்கள் வந்து எப்படி வேணால் பாடலாம். அப்படின்னா என்னென்னா அருளாளர்களோட நினைப்பு என்னென்ன அவளுக்கு எப்படிலாம் அவ இந்த பாடுறவா எவ்வளோ தூரம் இன்ஸ்பயர் ஆகிறாளோ அந்த அளவுக்கு அவளுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் அவளோட இதுவே வந்து அருளாளர்கள்ன்றத அந்த ஸ்டேட்டஸில் இருக்கா. அப்பேற்பட்ட அந்த நாதத்தை அனுபவித்து தான் பாடி மற்றவாளையும் ரொம்ப அனுபவிக்கும்படியாக பண்ணியிருக்கிறது. இதே மாதிரி ஜஸ்ட் 8 கவுண்ட்ஸ் இருக்கிற இன்னொரு ஒரு திருப்புகழ் இதை பிள்ளையாரோட திருப்புகழே அதையும் வந்து பார்க்கலாம். அதில் வந்து எப்படி நடமாடுறதுன்றது உம்பர் தரு தேனுமணி கசிவாகி உம்பர் தரு தேனுமணி கசிவாகி உம்பர் தரு தேனுமணி Bye.
உடலில் தேன் அமுதக துணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலும் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தா தா அப்படி இருக்கு. உம்பர்த்தரு தேனுமணி கசிவாகி அப்படின்னு. அப்போ என்னென்ன, ரெண்டு அஞ்சு ஒரு ஆறு அப்படின்னா 16 அக்ஷரம். அப்படி பார்க்கும்போது இந்த பாட்டோட இதை பார்த்தேன்னா இதை சதுஷ்ரமாக பாடின்னு வரலாம். அதே வந்து தம்பித்தன காகவன தன்னை ஓனே அப்படின்னு பாடும்போது தக்கு தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தாத்தா அப்படின்னு, தந்தை வளத்தால் அருள் கை கனியோனே டபிளிங் தி ஸ்பீட். அப்படி பார்க்கும்போது அங்கே அங்கே வந்து தந்தை வளத்தால் தக்க தக்கிட்ட அப்படின்னு தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா அப்படின்னு வந்து செகண்ட் ஸ்பீடில் பாடுறோம். அதே வந்து அன்பர் தமக்கான நிலை பொருளோனே அந்த ஐந்து கரத்து ஆனே மூக அந் தக்கிட்ட தக்கு தக்கிட்ட தக்க தக்கிட்ட அப்படின்ற அந்த அந்த காம்பினேஷன்லேயும் நம்ம வந்து இதை பாடுறோம். எப்படின்னா திஷ்ரமும் கண்டமும் அதே மாதிரி கண்டமாவும் பாடி இந்த இதை எப்படி வேணால் நம்ம இதை மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக. ஏன்னா உம்பர்த்தரு தேனுமணி அப்படின்றது வந்து சாதாரணமாக தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தா 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 தக்க தா தா அப்படின்னு நிற்கிறது. அப்போது இதை வந்து எப்படிலாம் கம்பைன் பண்ணினா இது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நம்ம பாடுற ஒரு இதுவும் ப்ளஸ் இமேஜினேஷனும் இதில் வந்து நம்மளோட இதை போட்டு ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணும்போது என்னெல்லாம் அழகாக மாலைகளை ஒன்று மாற்றி ஒன்று அழகழகாக போட்டு போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்குறோமோ அந்த மாதிரி இதை அலங்காரமாக பாடுறதுலையும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது
ஆறு திருப்பதி இந்த இந்த பதிகத்தை பாடினாலே ஆறு திருப்பதியை வந்து திருப்பதின்னு முருகப்பெருமானோட பதிகள் ஆறு பதிகளையும் பாடின ஒரு அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த ஆறு திருப்பதியை முதல்ல பாடிட்டு அதுக்கப்புறம் போ இனமிகு துள பிறவி அணுகாதே இனமிகு துள பிறவி அணுகாதே யானும் உன கடிமையன வகையாக இனமிகு துள பிறவி அணுகாதே யானும் உன திருப்பதிகம் அருள் போனே ஆன திருப்பதிகம் அருள் இளையோனே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே இந்த இடத்துல எப்படின்னா ஈனமிகுத்துள்ள பிறவி அணுகாதே எனக்கு வந்து நல்ல ஜென்மமாக கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது இந்த என்ன ரொம்ப ஈனனாக இருக்கக்கூடிய அந்த இடம் எனக்கு வேண்டாம் ஆனால் எனக்கு எப்படி ஞான அருத்தனை அருளி நீ உன்னோட ஞானம்ன்ற அந்த அருளை அருளி வினை தீர நாணமகற்றி கருணை புரிவாயே இதில் வந்து நம்ம நிச்சயமாக எல்லா அருளாளர்களோட ஒரு நினப்பை மத்தனும் சொல்லணும் என்னென்ன எப்பேற்பட்ட அருளாளராக இருந்தாலும் புரந்தரதாசராக இருந்தாலும் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் லஜ்ஜையை விட்டு நான் கஜ்ஜையை கட்டி கொண்டு
என்னை வெக்கத்தை விட்டு நான் வந்து லஜ்ஜையை விட்டு நான் வந்து இது பண்ணி சர்வத்திர குணியதை நான் உன்னோட புகழை பாடி இருக்காத பின்ன மோசம் போக இந்த மோசம் போதே என்னோ நான் மோசம் போயிட்டேனே எவ்வளோ ஒருத்தர் 30 வருஷம் 30 வருஷம் போயிடுது எனக்கு. ஆனாலும் இருக்கிற மிச்ச கொஞ்சம் நினைஞ்ச நாளையாவது என்னை வந்து உன்னை நினைக்கும்படியான ஒரு அனுகிரகத்தை பண்ணிடுவேன். அதே மாதிரி வேறு என்ன சொல்கிறேன், ஞான எனக்கு நீ வந்து ஞானத்தை கொடுத்து என்னோடய வினை தீர இதெல்லாத்தையும் நீங்கள் போடுத்து. யாருக்கு அருளினா மாதிரி இங்கே பாருங்கள் அகெயின் வந்து அவர் சொல்கிறார், குழந்தையாக திருப்பதி தோறும் போய் பாடியிருக்கக்கூடிய அந்த ஞான சம்பந்தனை இங்கே நினைவுபடுத்துகிறார். என்னென்ன ஆன திருப்பதிகம், திருப்பதிகம் அருள் இளையோனே ஆறுபதியில் வளர் பெருமாளே. அப்போது இந்த குன்றுதோராடல் பாடலை எடுத்து சொல்லும்போதே எப்படின்னு, நாணமகற்றி கருணை புரிவாயே, எனக்கு உன்னை எப்போதும் வேண்டி உன்னோட அருளிலேயே இருக்க மாதிரி இருக்கக்கூடிய எனக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணுவாயேன்னு பாடும்போது நம்ம இங்கே ஒரு ரொம்ப ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். என்னென்ன இதில் இந்த பரேமா பிறவி சுத்த சூச்சித்த ஸ்வராட்சரம்னு இருக்கிறோம். இந்த ஷடாட்சரத்தை நம்ம பாடுறதுக்கு ஸ்வராட்சரம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கேட்கும்போது ஷடாட்சரத்தை பாடுறதுக்கு ஸ்வராட்சரம் இருந்ததுன்னா காதுக்கு இனிமையாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது பரிமா இந்த இடத்துல வந்து பிறவி அப்படின்னு பார்க்கும்போது அங்கே சூச்சித்தமாக ராக்கு ரி பிறவி பிறவி அப்படின்னு வரும்போது ரீன்ற அந்த அக்ஷரம் வருது. அப்புறம் அருள் அருள் இளையோனே அந்த அருள் தன்னை தரி நீதம் அப்படின்ற மாதிரி இந்த சாலக பைரவியிலேயே இவ்வளவு அழகா ஒரு இதுவாக படிக்கார். அப்புறம் வந்து மிகுதி பெறுவோனே அப்படின்னு வர இடத்துல மொத்தமும் ஸ்வராட்சரம் இல்லை இல்லை இந்த தான தவத்தினின் மிகுதி பெறுவோனே தான தவத்தினின் மகத பரிநீதம் அப்படின்னு வருது. அப்போ வந்து மிகுதி பெறுவோனே. இப்போது இந்த ஸ்வராட்சரத்தோட இன்னும் நம்ம அதை அதோட கேட்கும்போது ஷடாட்சரத்தை ஸ்வராட்சரத்தோடு கேட்கும்போது நமக்கு இன்னும் அதில் ஒரு ஈர்ப்பும் ஒரு சந்தோஷமும் ஏற்படுறது. இதுக்கு இதை தொடர்ந்து நம்ம அடுத்தது இன்னொரு பாடல், அதுவும் பாட்டு ஆரம்பிக்கும் போதே பரேமள பரேமா பா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்வராட்சர அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் அதில் தாள வேறுபாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பாடி காமிப்போம். பரிமள கலப பரிமள கலப சுகந்த சந்த பரிமள கலப யம படையன அந்திக்கும் கண் கடையாலே படை யம படையன அந்திக்கும் கண் கடையாலே வரியளி நீரை மூரல் பொங்கு கங்குல் குழலாலே வரியளி நீரை மூரல் பொங்கு
இந்த இடத்துல அலை குமு 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 என அப்படின்னு பாடுறார். இப்போ இதை வந்து நீங்கள் பாரதியார் பாட்டோட ஒப்பிட்டு பார்த்தேன்னா இந்த சந்தமே எப்படி இருக்குது, அலை குமு 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 என அப்படின்னு பாடும்போது இவர் மழையை பற்றி ஒரு பாட்டு பாடுறார். அதில் எப்படி பாடுறேன்னா, மழை வந்து சட்டச்சட சட்டச்சட ரெட்டா என்று தாளம் கொட்டி கணிக்குது வானம், எட்டு திசையும் மிடியை எங்கனும் வந்துடுறாரா, மழை தம்பி வீரா அப்படின்னு கேட்டுட்டு, அண்டம் குலுங்குது தம்பி தலை ஆயிரம் தூக்கிய சேடனும் போய்போல் மெண்டி குதித்துகின்றான், திசை வெறுப்பு குதிக்குது தேவர்களும் செண்டு புடை தெரிகிறார் அப்படின்னு போட்டு, கூ என்று குடையுது காட்டுறான், அதில் கூட கூ கூன்னு குடையிறது காற்று, சட்டச்சட சட்டச்சட டெட்டா அப்படின்னு பாடுறார். அப்படின்னு இந்த அவர் அந்த அலைகளை பார்க்கும்போது இவரோட மனசில் என்ன ஒரு இது, அலை குமு 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 என, அப்போ அந்த இடத்துல அந்த பாட்டோட இதில் அலை எப்படி ரெய்ஸ் அண்ட் ஃபால் இருக்கோமா, அந்த இதில் அந்த டைட்ஸ் வந்து எப்படி வருதோ அதை மாதிரியான ஒரு இசையமைப்போட இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அதுக்கு அதே மாதிரி சாதாரணமாக நம்ம சொல்வோம் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு, அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு இப்போ வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரகரோகரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இது வந்து நம்ம புண்டரீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லோரும் வந்து ஒரு இது சொல்லணும், ஒரு குரூப்பாக பாடும்போதோ பேசும்போதோ அதில் வந்து இதை கூடவே நம்ம அந்த இதை சொல்லணும். இங்கே எப்படி கொடுத்துருக்காருன்னா, ஜெய ஜெய ஹரஹர செந்தீர் பதிவேலா அப்படின்னு. ஆக்சுவலாகவே அந்த இந்த இதில் இந்த விசாகம் அந்த உற்சவத்தில் ஆறாம் நாள் உற்சவத்தில் கடலுக்கு சுவாமியை எடுத்துன்னு போவோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு பார்க்குற அந்த இதில் இல்லை, நம்ம சூரசம்ஹாரம் அந்த விழாவில் இல்லை, இந்த ஆறாம் நாள் விழாவுக்கு விசாகத்தின் போது சுவாமியை வந்து கடலுக்கு எடுத்துன்னு போகுது. ஹரஹரன்னு அந்த கூட்டத்தில் இருக்கிறவா ஹரஹரன்னு சொல்வா, சிவசிவன்னு சொல்வா, சிவசிவ ஹரஹர இப்படின்ற ஒரு இது, ஜெய ஜெய ஹரஹர என்ன, ஜெயந்திநாதனுக்கு ஜெய ஜெய கோஷந்தான் வந்து ஜாஸ்தியாக கேட்கணும், அவர் தானே உற்சவமூர்த்தி. அப்போ அந்த ஜெயந்திநாதனை பாடும்போது ஜெய ஜெய ஹரஹர செந்தில் கந்த பெருமாளே அப்படின்னு பாடுறார். செந்தில்ல வந்து ஒரு பெரிய விசேஷம் என்னன்னாக்க, சுவாமிக்கு ஈஸ்வரனு பூஜை பண்ணினான்றது அந்த அங்கே இருக்கிற அந்த பஞ்சலிங்கம் பின்னாடி இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஈஸ்வரனை வந்து பூஜை பண்ணி அவர் வந்து அது அந்த வெற்றி அடைஞ்சு அம்பாள்கிட்டேருந்து வேலை வாங்கின்னு வந்தார், ஈஸ்வரனை பூஜை பண்ணார். இந்த மாதிரியான பல சிறப்புகளை இருக்கிறதுல பாம்பன் சுவாமிகள் பாடும்போது என்ன வரும், அஞ்சுமாகி ஆறுமாகி ஆதி அந்த நாப்பண்ணின்றி விஞ்சியை நிறைந்ததாகி வேறுடை கையா நின்றாகி அப்படின்னு பாடுவார். அப்போது ஈஸ்வரன் வேற இல்லை, அவரோட அந்த ஆறாவது இது வந்து அவரோட நெற்றி கண்ணிலேருந்து எடுத்ததுனால்தான் அந்த பஞ்சமுகத்துலேருந்து ஆறாவது முகம்ன்றதும் தோன்றி மொத்தம் ஆறு முகனாக நமக்கு வந்திருக்கான்ற அந்த தத்துவத்தையும் நமக்கு இதில் தெரிய வருது. அதனால தான் ஜெய ஜெய ஹரஹர செந்தீர் பதிவேலா அப்படின்னு நம்ம சொல்லி பாடுறபடியாக ஒரு இது இருக்குது. இதுக்கு அடுத்து ஆக்சுவலாக இசைப்பயில் ஷடாட்சரம் அப்படிங்கிற அந்த ஒரு இதை எடுத்து கொடுத்த அந்த திருப்புகளை வந்து பாடலாம். அதனோட அமைப்பு எப்படி இருக்குன்னாக்க, தக்க தாத்தா வச்சனமிக ஏற்றி மறவாதே, வச்சனமிக ஏற்றி மறவாதே, மனது துயராற்றி திரியாதே, இப்படி இப்படி இருக்குது. அப்படி இருக்குது. இதனோட தாளத்துக்கு பார்த்தோன்னாக்க சதுஷ ஜாதி ஜம்பத்தாளமாக வரும். இப்போ வந்து அதுதான் ஆரம்பிப்போம், அதுலேருந்து தாள வேரியேஷன்ஸ் வந்து அந்த அதனோட இது ஃபுல்லாகவே வரும், அந்த செகண்ட் பார்ட் ஃபுல்லாகவே. வசனமிக வேற்றி மறவாதே, வசனமிக
துயர் ஆற்றி உழலாதே வசனமிகவே மனமாதே மனது துயர் ஆற்றி உழலாதே இசை பயில் சடாட்சரம் அதாலே பயில் சடாட்சரமதாலே இசை பயில் சடா